Viewers எல்லாருக்கும் குக்கிங் ஜெட்டின் ஹார்ட்டி வெல்கம். இந்த வீடியோவில் சவ் சவ் பொரியலை டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சவ் சவ் பொரியலை சாம்பார், ரசம், புளிக்குழம்பு இப்படி எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த சவ் சவ் பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சவ் சவ் பொரியல் செய்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கணும். அடுத்ததாக இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். அடுத்ததாக இது கூடவே 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த உளுத்தம்பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம்பருப்போட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைம் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். அடுத்ததாக இதில் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வதக்கிக்கணும். வெங்காயத்தை வதக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா, அது வரைக்கும் வதக்கிக்கிட்டாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதை வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிக்கணும். மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்ன்றதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்ததாக இதில் காய் சேர்த்துக்கணும். நான் 2 சவுச்சவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 350 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக இது கூடவே பொரியலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். இப்போ இதை வதக்கிக்கலாம். இதை நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மிளகாத்தூள் காயில் நல்லா பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாவே போதும். நான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அடுத்ததாக இதில் இந்த காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடியை போட்டு 10-13 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. காய் வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வேக வைக்காமல் இடையில மூடியை எடுத்துட்டு காயை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடியை போட்டு காய் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தேங்காய் துருகளை சேர்த்துக்கணும். நான் வந்து 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைஞ்ச அளவுக்கு தேங்காய் துருகள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் துருகள் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா தக்காளி சேர்த்து செய்தீங்கன்னா தேங்காய் துருகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து செய்யணும்னு விருப்பப்படுறவங்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற பொரியல் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் மிளகாய் கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுடைய சவ் சவ் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போட்டு விடுங்க. இந்த ரெசிபி யாராவது செய்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.